முக்கிய செய்திகள். ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டார் செபி தலைவர். பங்குச் சந்தைகள் கடும் சரிவை சந்திக்கும் என நிபுணர்கள் கருத்து. கூட்டுக்குழு விசாரணைக்கு மோடி அஞ்சுவதற்கு காரணம் அம்பலமானது. மாதவி இன்னும் ஏன் விலகவில்லை என்று ராகுல் காந்தி கேள்வி. வட இந்தியாவில் கனமழைக்கு 28 பேர் பலி. சாலைகள் வெள்ளக்காடானதால் மக்கள் கடும் அவதி. தொடர் மழையால் வைகை மேட்டூர் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. 17 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். ஹிண்டன்பர்க் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள பல முதலீட்டு விவரங்களை செபி தலைவர் திருமதி மாதவி ஒப்புக்கொண்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனம் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிட்ட அறிக்கையில் வெளிநாடுகளில் போலி நிறுவனங்கள் மூலம் அதானி குழுமம் செய்த நிதி மோசடி குறித்து ஆதாரங்களை வெளியிட்டது. இந்நிலையில் அதானி குழுமத்தின் மீது முறையான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்காததற்கு செபியின் தலைவர் திருமதி மாதவிக்கு அந்நிறுவனத்தின் உள்ள தொடர்பே காரணம் என ஹிண்டன்பர்க் மீண்டும் புயலை கிளப்பியுள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்ட கட்டுரையில் திரு கௌதம் அதானியின் சகோதரர் திரு வினோத் அதானி மொரீஷியஸ் மற்றும் பெர்முடா நாடுகளில் சில நிறுவனங்களை முறைகேடாக பயன்படுத்தினார் என்றும், அந்த நிறுவனங்களின் முதலீட்டு திட்டங்களில் திருமதி மாதவியும் அவரது கணவர் திரு தவால் புச்சும் பல்லாயிரக்கணக்கான பங்குகளை வைத்திருந்ததாக கூறப்பட்டுள்ளது. அதற்காக திருமதி மாதவியும் அவரது கணவரும் ஐபிஇ பிளஸ் ஃபன் 1 என்ற திட்டத்தில் 2 கணக்குகளை தொடங்கியிருந்ததாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இன்ஃபோலைன் நிறுவனத்தின் இஎம் ரீசர்ஜன் ஃபண்ட் மற்றும் இந்தியா ஃபோக்கஸ் ஃபண்ட் மூலம் இயக்கப்படும் அதானியின் சந்தேகத்திற்குரிய மற்ற பங்குதாரர் நிறுவனங்களுக்கு எதிராக செபி இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. செபி அமைப்பின் முழு நேர உறுப்பினராக திருமதி மாதவி இருந்தபோது 2019 ரியல் எஸ்டேட் முதலீட்டு மேலாண்மை நிறுவனமான பிளாக்ஸ்டோன் நிறுவனத்தில் அவரது கணவர் மூத்த ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். 2022 திருமதி மாதவி செபியின் தலைவரான பிறகு பிளாக்ஸ்டோன் ஆதரவு நிறுவனங்களான மைண்ட்ஸ்பேஸ் மற்றும் நெக்ஸஸ் செலக்ட் ட்ரஸ்ட் ஆகியவற்றை பங்குச்சந்தைகளில் பட்டியலிட செபி விதிகளில் திருத்தம் செய்து ஆதாயமடைந்ததாகவும் ஹிண்டன்பர்க் குற்றம் சாட்டியுள்ளது. அதே ஆண்டில் திருமதி மாதவியை திரு கௌதம் அதானி நேரில் சந்தித்ததையும் அந்நிறுவனம் அம்பலப்படுத்தியுள்ளது. திருமதி மாதவி செபி தலைவரான பிறகு சிங்கப்பூரில் தான் நடத்தி வந்த அகோரா பார்ட்னர்ஸ் நிறுவனத்தின் 100% பங்குகளையும் கணவர் திரு தாவல் பெயருக்கு மாற்றியுள்ளார். அதே சமயம் இந்தியாவில் 2013 இருந்து தனது கணவர் தலைவராக உள்ள அகோரா அட்வைசரி நிறுவனத்தில் திருமதி மாதவிக்கு தற்போதும் 99% பங்குகள் உள்ளன என்றும், அதன் மூலம் 2022 அந்நிறுவனம் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டியதாகவும் ஹிண்டன்பர்க் தெரிவித்துள்ளது. அதானி விவகாரத்தில் நேர்மையாக செயல்படாத திருமதி மாதவி தனது பதவியை தவறாக பயன்படுத்தி பல்வேறு ஆதாயங்களை அடைந்துள்ளதாக அமெரிக்கா நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது. ஆதாரமற்றவை உண்மையில்லை என குற்றச்சாட்டை அதானி நிறுவனமும் திருமதி மாதவியின் கணவரும் மறுத்துள்ளனர். இந்நிலையில் ஹிண்டன்பர்க் குறிப்பிட்டுள்ள முதலீட்டு நிதியத்தில் தானும் தன்னுடைய கணவரும் முதலீடு செய்திருந்ததாக திருமதி மாதவி ஒப்புக்கொண்டுள்ளார். தனது கணவரின் நண்பரும் முதலீட்டு ஆலோசகருமான அனில் அகுஜாவின் ஆலோசனைப்படியே அந்த நிதியத்தில் முதலீடு செய்ததாகவும், அந்நிறுவனத்தில் இருந்து அவர் வெளியேறியதும் தங்களது முதலீடுகளை திரும்ப பெற்றுக்கொண்டதாகவும் திருமதி மாதவி கூறியுள்ளார். அதானி குழுமத்துடன் தொடர்புடைய எந்த ஒரு பத்திரத்திலும் தாங்கள் முதலீடு செய்யவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தனது கணவரின் நீண்டகால நண்பர் அனில் அகுஜா என திருமதி மாதவி கூறியுள்ள நிலையில், அந்த நேரத்தில் அதானி குழும இயக்குநராக இருந்தது யார் என்று ஹிண்டன்பர்க் கேள்வி எழுப்பியுள்ளது. இதனிடையே ஹிண்டன்பர்க்கின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும், முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீட்டு முடிவுகளை கவனமுடன் அமைதியாக கையாள வேண்டும் என்றும் முதலீட்டாளர்களை செபி கேட்டுக்கொண்டுள்ளது. ஹிண்டன்பர்க் விவகாரம் இந்திய பங்குச்சந்தைகளில் இன்று எதிரொலிக்கக்கூடும் என்பதால் செபி இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் பல்வேறு விதிமீறல்களுக்காக ஹிண்டன்பர்க்கு ஷோகாஸ் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலளிக்காமல் செபியின் நம்பகத்தன்மையையும் அதன் தலைவரின் நற்பெயரையும் சீர்குலைக்க ஹிண்டன்பர்க் முயல்வது துரதிருஷ்டவசமானது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஹிண்டன்பர்க் நிறுவனம் குறுகிய கால ஆதாயம் தேடுவதாகவும் செபி கூறியுள்ளது. ஹிண்டன்பர்க் விவகாரத்தில் செபி தலைவர் இன்னும் ஏன் பதவி விலகவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, கூட்டுக்குழு விசாரணைக்கு பிரதமர் பயப்படுவது ஏன் என்பது தெளிவாகிவிட்டதாகவும் கூறியுள்ளார். அதானி நிறுவனம் வெளிநாடுகளில் உருவாக்கிய போலி நிறுவனங்களில் செபி தலைவர் திருமதி மாதவி புச் பங்குகளை வைத்துள்ளதாக ஹிண்டன்பர்க் குற்றம் சாட்டிய நிலையில், இந்த விவகாரம் குறித்து சமூக வலைதளத்தில் திரு ராகுல் காந்தி காணொலி மூலம் விமர்சித்துள்ளார்.
இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் நடுவர் சமரசம் செய்து கொள்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும் நிலையில், அந்த போட்டி நியாயமாக இருக்குமா என்றும் அதன் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றும் கேட்டுள்ளவர், இந்திய பங்குச்சந்தையில் இதுபோன்றதுதான் நடந்து கொண்டிருப்பதாக கூறியுள்ளார். திருமதி மாதவி ஏன் இன்னும் பதவி விலகவில்லை என்றும், முதலீட்டாளர்கள் பணத்தை இழந்தால் யார் பொறுப்பு என்றும் மக்கள் கேட்பதாக அவர் கூறியுள்ளார். Why has chairperson Madhavi Butch not resigned? Second, God forbid something were to go wrong and investors were to lose their money. Who is responsible? Is the Prime Minister of India responsible? Is Madhavi Butch responsible? Or is Mr. Adani responsible? Is the Supreme Court going to look at this matter suo motu again? Slowly becoming crystal clear why Prime Minister Modi is against a joint parliamentary committee looking into this matter. நேர்மையாகவும் கடின உழைப்பாலும் பலர் சேர்த்த பணம் இழக்கப்படும் அபாயத்தில் உள்ளதாக திரு ராகுல்காந்தி எச்சரித்துள்ளார். சிறு முதலீட்டாளர்களின் பணத்தை பாதுகாக்க வேண்டிய செபியின் நேர்மை அதன் தலைவர் மீதான குற்றச்சாட்டுகளால் கேள்விக்குள்ளாகியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். வட மாநிலங்களில் பெய்த கனமழைக்கு பஞ்சாபில் வெள்ளத்தில் சிக்கிய காருடன் அடித்துச் செல்லப்பட்ட 9 பேர் உட்பட 28 பேர் பலியாகினர். டெல்லியில் நேற்று பெய்த பலத்த மழையால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்தது. பல சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் தேங்கி நின்றன. ஹரியானாவின் குருகிராமில் 7 சென்டிமீட்டர் மழை பெய்த நிலையில் சாலைகள் வெள்ளக்காடாக மாறின. ஹரியானா மற்றும் பஞ்சாப் தலைநகரான சண்டிகரில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவானது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் நகரில் கனமழை இடைவிடாமல் கொட்டியது. இதனால் குடியிருப்பு பகுதிகளை மழை நீர் சூழ்ந்ததால் மக்கள் வீடுகளுக்குள் முடங்க நேரிட்டது. நொய்டா நகரில் பலத்த மழை காரணமாக சாலைகள் நீரோடும் ஆறுகளாக மாறின. தண்ணீரில் பாதி மூழ்கிய நிலையில் வாகனங்களை மக்கள் சிரமத்துடன் இயக்கி அப்பகுதிகளை கடந்து சென்றனர். உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ உள்ளிட்ட இடங்களிலும் மழை வெளுத்து வாங்கியது. இமாச்சல பிரதேசம் நஹான் நகரில் மணிகண்டா ஆற்று வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்கள் JCP மூலம் மீட்கப்பட்டனர். ராஜஸ்தானில் கனமழைக்கு 2 நாட்களில் 16 பேர் பலியான நிலையில், வட மாநிலங்களில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தின் பல பகுதிகளிலும் மழை கொட்டிய நிலையில் ஹரித்வார் அருகே கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்னும் 3 நாட்கள் மழை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வரும் 14-15 ஆகிய தேதிகளில் 17 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் சில நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில், திருவண்ணாமலை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. வந்தவாசியில் இடி மின்னலுடன் பலத்த மழை கொட்டியது. திண்டிவனம் மற்றும் வானூர், மரக்காணம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திண்டுக்கல்லில் 2வது நாளாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. ஒட்டன்சத்திரம், அத்திக்கொம்பை, விருப்பாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் இதமான சூழல் நிலவியது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. மழை தொடர்ந்து பெய்ததால் சுற்றுலா பயணிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. மதுரை, வாடிப்பட்டி, சோழவந்தான் பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாது கனமழை கொட்டியது. தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த மழை பெய்தது. வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான அரசரடி, வெள்ளிமலை உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சிவகங்கையில் கொட்டிய கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. வேலூர், சத்துவாச்சாரி, காட்பாடி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது. வாழப்பாடி, சங்ககிரி, எடப்பாடி உள்ளிட்ட இடங்களில் பலத்த மழை கொட்டியது. தாராபுரத்தில் மிதமான மழை பெய்தது. கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கனமழை பெய்தது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நள்ளிரவு 1 மணி நிலவரப்படி அணையில் இருந்து வினாடிக்கு 26,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனிடையே ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், குமரி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் 14-15 ஆகிய தேதிகளில் இடி மின்னலுடன் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், திருச்சி, நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர் ஆகிய 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் 1,000,000,000 வீடுகள் விற்பனை ஆகாமலேயே உள்ளன.
மக்களின் தேவைகளை கருத்தில் கொள்ளாமல் கட்டப்பட்டதே இதற்கு காரணம் என்று கூறப்படும் நிலையில், கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தி அந்த வீடுகளை விற்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. எளிவளை என்றாலும் தனிவளை போல் ஆகுமா என்பது தமிழ் பழமொழி. தனக்கென்று ஒரு வீட்டை சொந்தமாக்க நடுத்தர வர்க்கம் படும் பாடு வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. நிலம் வாங்குவதில் தொடங்கி கடன் வாங்குவதில் தடுமாறி சொந்த வீட்டில் கால் வைப்பது அத்தனை சாதாரண விஷயமல்ல. அதனால்தான் பொருளாதாரத்தில் நலிவுற்ற பிரிவினரையும் சொந்த வீட்டுக்காரர்களாக மாற்ற தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் பல அடுக்குமாடி வீடுகளை கட்டி விற்பனை செய்து வருகிறது. முறையாக விதிமுறைகளுக்கு உட்பட்டு பறந்து விரிந்த காற்றோட்டமான வசதியுடன் கூடிய இந்த வீடுகளை பற்றி பலருக்கு தெரிவதில்லை. ஆக்சுவலாக ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஓகே தான். அதை கம்பேர் பண்ணுறப்ப அதில் இருக்க ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்கும், அந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இருக்காது, மற்றபடி எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஏரியா கம்பேரிங் டு அதை விட இது கொஞ்சம் ஏரியா வந்து கவர்மெண்ட்ஸ் நார்ம்ஸ் படி தான் கட்டியிருப்பாங்க. ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நிறையவே விட்டு தான் கட்டியிருக்காங்க. ப்ரைஸ் கம்பேர் பண்ணுறப்ப அதை விட ஒரு 20% கம்மியாக தான் இருக்குது இங்கே. அது ஒரு 70 lakh இருந்துச்சுன்னா இது 50 lakh இந்த மாதிரி தான் இருக்குது. அரசு கட்டித்தரும் வீடுகளை வாங்குவதற்கு தயங்கும் பலர் சொல்லும் காரணம் அதன் தரம் பற்றிய கவலைதான். ஆனால் சரியான ஆட்சியும் முறையான வழிகாட்டுதல்களும் இருந்தால் அதை பற்றிய பயம் தேவையில்லை என்கிறார்கள் அனுபவஸ்தர்கள். ஒரு சில தனியார் நிறுவனங்கள் விளம்பரத்தில் ஆசை காட்டி விற்பனை செய்த அடுக்குமாடி வீடுகளின் தரம் அதை வாங்கியவர்களுக்கு ஏமாற்றம் அளித்திருப்பது பலர் அறியாத நிஜம். இதனால் தமிழக அரசு கட்டித்தரும் வீடுகள் குறித்த பார்வை நடுத்தர வர்க்க மக்களிடம் இப்பொழுது வெகுவாக மாறியிருக்கிறது. ஆனால் ரொம்ப நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமாக இல்லை. இந்த இடத்துல வந்து ப்ரைவேட் பார்ட்டி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் பில்டிங் நல்லா இருக்குது, ஸோ எங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் சில இடத்துல பார்த்தா ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து இதை லோ குவாலிட்டியில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம அதை வந்து நம்ம இது பண்ணிக்க முடியாது. பட் இங்கே கொஞ்சம் குவாலிட்டி ஓகே தான். ஆனால் கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் நடுத்தர வர்க்கத்தினர் குடியேறுவதற்காக கட்டப்பட்ட வீடுகள் பல இன்னும் தேங்கி இருக்கின்றன. சென்னை, கோவை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட பல நகரங்களில் கட்டப்பட்டுள்ள சுமார் 5000 வீடுகள் இன்னும் விற்பனையாகாமல் உள்ளன. மக்களுடைய தேவைகளை கருத்தில் கொள்ளாமல் வீடுகள் கட்டப்பட்டதே இதற்கு காரணம் என்கிறது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம். அந்த வீடுகளில் பொதுமக்கள் எதிர்பார்க்கும் கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தி குறைந்த விலையில் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக களமிறங்கி இருக்கிறது வீட்டு வசதித்துறை அமைச்சகம். விலையை குறைக்கவும் அதிரடியாக முடிவு செய்யப்பட்டுள்ளதால் வீடுகள் வேகமாக விற்பனையாகி வருகின்றன. இன்னைக்கு லாஸ்ட் 10 வருஷமா என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு ஹவுசிங் போர்டு வந்து டிமாண்ட் இல்லாத இடத்துல கட்டிட்டு போயிட்டாங்க, அசஸ்மெண்ட் எடுக்காமல் பண்ணிட்டாங்க. சென்னையிலேயே கிட்டத்தட்ட 4326 வீடு இருக்குது, அதே மாதிரி மப்சலில் 4590 வீடு இருக்குது. நாங்கள் இதை விற்கிறதுக்கு உண்டான வேலைகளை நாங்கள் பண்ணுறோம். ஆன்லைன் விளம்பரம் கொண்டு வந்திருக்கோம், விளம்பரப்படுத்துகிறோம், ஏஜெண்ட்டுங்களை ஃபிக்ஸ் பண்ணி அதை நம்ம கொண்டு வரோம். காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணுறோம் மெயினாக இதில். இப்போ எல்லாமே இந்த காஸ்ட் ரிடக்ஷன் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக எல்லா வீடுமே உங்களுக்கு சேல்ஸ் ஆகிடும், 3-4 மாதத்தில் சேல்ஸ் ஆகிடும். மெட்ரோ ரயில் திட்டங்கள் சென்னையில் அனைத்து பகுதிகளையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்க கோவை, மதுரை உள்ளிட்ட மற்ற பெருநகரங்களும் போக்குவரத்து வசதிகளில் மேம்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் தேங்கியுள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளை விற்க தமிழக அரசு முனைப்பு காட்டி வருகிறது. அதிகாரிகள் கூடுதல் அக்கறையுடன் களமிறங்கினால் எளிய மக்களின் சொந்த வீட்டு கனவு இன்னும் வேகமாக நிறைவேறும் என்பதே யதார்த்தம். மதுரையில் நடைபெற்ற மாமதுரை திருவிழா கண்கவர் வான வேடிக்கையுடன் நிறைவடைந்தது. சென்னையில் இருந்து காணொலி மூலம் கடந்த 8ஆம் தேதி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்த மாமதுரையை போற்றுவோம் என்ற 4 நாள் நிகழ்வில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், போட்டிகள் மற்றும் கண்காட்சியும் நடத்தப்பட்டது. நிறைவு நாளான நேற்று தெப்பக்குளம் பகுதியில் இருந்து மாவட்ட நீதிமன்றம் வரை வாகன பேரணி மற்றும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியுடன் கூடிய பேரணி நடைபெற்றது. கொக்கலி ஆட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனங்கள் இந்த பேரணியில் இடம்பெற்றன.
பேரணியில் தமிழக கலாச்சாரம், மதுரையின் சிறப்புகள் பற்றிய விளக்கங்களுடன் கூடிய வாகனங்களும் வந்தன. இந்த பேரணியை தொடர்ந்து சிம்மக்கல் வைகையாற்று மேம்பாலத்தில் அரை மணி நேரத்துக்கு வான வேடிக்கை நடைபெற்றது. ஐயாயிரம் முதல் 100,000 முறை வெடிக்கும் வானங்கள் தொடர்ச்சியாக வெடிக்கப்பட்டதால் வைகையாற்று பகுதி முழுவதும் இரவில் வானம் பட்டாசு வெளிச்சத்தில் மினுமினுத்தது. இதை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கூடி கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தையில் வரத்து அதிகரிப்பால் முருங்கைக்காய் விலை வீழ்ச்சியடைந்ததால் அதை வெளி மாநிலங்களுக்கு வியாபாரிகள் ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்துள்ளனர். தேனி, மதுரை, விருதுநகர், நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் ஒட்டஞ்சத்திரம் சந்தைக்கு காய்கறிகள் கொண்டுவரப்படுகிறது. கடந்த சில தினங்களாக காய்கறிகள் வரத்து அதிகரித்துள்ள நிலையில் கேரளாவில் கனமழை தொடர்வதால் சந்தைக்கு வரும் வியாபாரிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டது. இதனால் காய்கறிகளின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. சில தினங்களுக்கு முன்பு 350 ரூபாய்க்கு விற்ற 14 கிலோ கொண்ட ஒரு தக்காளி பெட்டி 100 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரைக்கும், கிலோ 25 ரூபாய்க்கு விற்ற வெண்டைக்காய் 7 ரூபாய்க்கும், 100 ரூபாய்க்கு விற்ற முருங்கைக்காய் 24 ரூபாய்க்கும் விற்பனையானது. முருங்கைக்காய் கடந்த மாதம் 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனையான சூழ்நிலையில் இந்த மாதம் வறுத்து ஆடி மாதம் எப்பயுமே முருங்கைக்காய் அதிகமாக வரும். ஆனால் இந்த தடவை வந்து ரொம்ப அதிகமான முருங்கைக்காய் வருது. இங்கே கேரளாவில் அதிகமாக மழை பெய்ய பொழுதுவதால் வியாபாரங்கள் இல்லாமல் சென்றுவிட்டது. இங்கிருந்து நாங்கள் மேற்கொண்டு குஜராத், மும்பை, சத்தீஸ்கர், டெல்லி, கல்கட்டா இந்த மாதிரி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்து இந்த முருங்கைக்காயை அளித்து வருகிறோம். முருங்கைக்காய் விலை வீழ்ச்சியடைந்த நிலையில் குஜராத், மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம், டெல்லி, சத்தீஸ்கர் உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இதனிடையே தேனி மாவட்டத்தில் வாழைத்தார் விளைச்சல் அதிகரித்து விலையும் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். போடி, கம்பம், உத்தமபாளையம், குச்சனூர், உப்புக்கோட்டை, கூழையனூர், சின்னமனூர் உள்ளிட்ட பகுதிகளில் 25,000 ஏக்கரில் வாழை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு அதிகமாக பயிரிட்ட G9 வாழைப்பழம் கிலோ 25 முதல் 30 ரூபாய் வரை விற்பனையாகிறது. கடந்த சில ஆண்டுகளாக கிலோ வாழைப்பழத்திற்கு 10 முதல் 15 ரூபாய் வரைதான் கிடைத்ததாக கூறிய விவசாயிகள், தோட்டத்துக்கே வந்து மொத்த வியாபாரிகள் வாழைத்தார்களை கொள்முதல் செய்வதால் வாகன செலவும் குறைவதாக தெரிவித்தனர். வாடிக்கையாளர் கேட்ட தோசை ஊத்தப்பம் தராத உணவு விநியோக நிறுவனத்துக்கு 15,000 ரூபாய் அபராதம் விதித்து திருவள்ளூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பூவிருந்தவல்லியைச் சேர்ந்த ஆனந்த் சேகர் என்பவர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 21 ஜொமேட்டோ செயலியில் அட்சயா பவன் என்ற உணவகத்தில் 498 ரூபாய்க்கு ஊத்தப்பம், தோசை உள்ளிட்ட உணவுகளை வாங்கி வரும்படி கேட்டுள்ளார். அதன்படி குறித்த நேரத்துக்குள் உணவு விநியோக நிறுவன ஊழியர் பார்சலை கொண்டு வந்தாலும் அதில் மற்ற உணவுகள் இருந்த நிலையில் ஊத்தப்பமும் தோசையும் இல்லை. ஆசைப்பட்டு கேட்ட தோசையும் ஊத்தப்பமும் கிடைக்காததால் ஆனந்த் சேகர் உடனடியாக ஜொமேட்டோ வாடிக்கையாளர் சேவை மைய அலுவலரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். ஆனால் உரிய பதில் கிடைக்காததால் அவர் திருவள்ளூர் நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். விசாரணையின் போது ஜொமேட்டோ நிறுவனம் தரப்பில் உணவகத்துக்கும் வாடிக்கையாளருக்கும் இடையே இடைத்தரகர் போல் செயல்படுவதாக கூறப்பட்டது. கேட்ட உணவை வாங்கி கொடுப்பதே தங்களது வேலை என்றும், உணவை கட்டித்தருவது சம்பந்தப்பட்ட உணவக நிர்வாகம்தான் என்றும், உணவின் தரம் சரியாக இருக்கிறதா என்பதை தாங்கள் பார்க்க முடியாது என்றும் வாதிடப்பட்டது. இந்த வழக்கில் உணவக நிர்வாகத்தை ஒரு தரப்பாக சேர்த்திருக்க வேண்டும் என்றும் ஜொமேட்டோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்க நுகர்வோர் நீதிமன்ற தலைவர் திருமதி லதா மகேஸ்வரி மறுத்துவிட்டார். வாடிக்கையாளரிடமிருந்து சேவை கட்டணமாக 73 ரூபாய் வசூலித்ததால் சேவை சரியாக வழங்கப்படுகிறதா என்பதை கவனிக்கும் பொறுப்பு ஜொமேட்டோ நிறுவனத்திற்கு உண்டு என்றும், மனுதாரரின் ஒப்பந்தம் ஜொமேட்டோ நிறுவனத்துடன் நேரடியாக இருக்கிறது என்றும் உத்தரவில் அவர் குறிப்பிட்டார். எனவே உணவுக்காக செலவழிக்கப்பட்ட 498 ரூபாயை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றும், மனுதாரருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காக 10,000 ரூபாய் மற்றும் வழக்கு செலவுக்காக 5,000 ரூபாய் தர வேண்டும் என்றும் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஹிண்டன்பர்க் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள பல முதலீட்டு விவரங்களை செபி தலைவர் மாதவி ஒப்புக்கொண்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செபி தலைவர் இன்னும் ஏன் விலகவில்லை என்று கேட்டுள்ள ராகுல்காந்தி, கூட்டுக்குழு விசாரணைக்கு பிரதமர் பயப்படுவதற்கான காரணம் தெரிந்துவிட்டதாக கூறியுள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவு பெற்றதை அடுத்து வண்ணமயமான நிறைவு விழா வான வேடிக்கைகளுடன் கோலாகலமாக நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.